என்னோட பேர் ராஜ்பாபு. இந்த படத்தோட பேர் சுமனவள்ளி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ஹீரோவில் நானும் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை இப்போ இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தோட கதையை அமைச்சிருக்காரு டைரக்டர் சார். அது மட்டும் இல்லை, ஒரு நடிகையை பற்றின கதை தான் இது. பாட்டும் நல்லா வந்திருக்கு. இந்த படம் மேல் நல்லா வளரும். அது மட்டும் இல்லை, நம்ம டைரக்டர் சார் பற்றி சொல்லணும்னா எங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு காட் கிஃப்ட்டு. எல்லா இடத்துல எவ்வளோ இடத்துல ஆடிஷன் போயிருக்கிறோம், அந்த ஆடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் சாரை போய் பார்த்தோன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னாரு. பார்த்தோன்னே செலக்ட் பண்ணிட்டாரு. அப்படியே தலையில் கிரீடம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, உன்னோடய யதார்த்தத்தை மட்டும் நடிப்பாக கொடு, அது போதும். இப்போ இன்னொன்று என்ன சொல்லணும்னா, வேற நீ அவரை மாதிரி நடிக்கணும், இவரை மாதிரி நடிக்கணும்லாம் எதுவும் தேவையில்லை, என்னோட யதார்த்தம் மட்டும் தான் எனக்கு நடிப்பாக தேவை அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது, மனசை டச் பண்ணுற மாதிரி இருந்தது. இது எனக்கு ஒரு மூணாவது படம். இதில் நான் ஒரு மூணாவது ஹீரோவாக பண்ணியிருக்கேன். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ்லேருந்து வர்ற ஒரு பொண்ணோட ஒரு கதை. இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த சினிஃபீல்டில் வந்து பெருசாக சக்ஸஸ் பண்ணுறாங்கன்றது தான் கதை. நல்லாவே வந்திருக்கு. இது பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் இருக்கும். எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, எந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. நல்லா வந்திருக்கு. ஹாய், இது ஷர்மிளா. சுமனவள்ளின்ற படத்தில் வந்து நான் ஹீரோக்கு வைஃப் ரோல் பண்ணியிருப்பேன். இந்த ரோல் பற்றி சொல்லணும்னா, ரொம்ப ஒரு சைலண்ட் கேர்ள், ஒரு ஹோம்லி கேர்ள் அந்த மாதிரி இருக்கும். யாருமே நம்ப மாட்டாங்க நான் வைஃப் ரோல் பண்ணேன் அப்படின்னு. ஆக்சுவலி எம்டிடிவிலேருந்து வந்து அவர் பார்த்து நான் சிரித்தாரு, இந்த பொண்ணை வைஃப் ரோலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் சம்ஹவ் மேக்கப் மேன்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைஃப் ரோல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் டைரக்டர் சார் பற்றி சொல்லணும்னா, ஹீ ஸோ கூல், ஸோ காம். பிகாஸ் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேமரா முன்னாடிலாம் நிற்கும் போது அவர் வந்து என்ன சொன்னார்னா, பண்ணுமா உனால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணார். ஸோ ரொம்பவே கூல். எங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான் அவர் கிடச்சிது அப்படின்றது. இங்கே எல்லா ஆர்டிஸ்ட்மே வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த மூவி வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் ஷைலஜா. இந்த சுமனவள்ளி படத்தில் வந்து ரெண்டு ஹீரோயினா, அதில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு கஷ்டப்பட்டு எப்படி லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த கதையை. ஸோ நிச்சயமாக இது கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இது தைரியம் இதுதான். ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் டைரக்டர் சார் அண்ட் கார்த்திக் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து என்னுடைய கார்த்திக் சார் தான். ஏன்னா அவர் ஒரு நல்ல நண்பர், நல்ல ஒரு ஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். அவர் இன்றைக்கி மிஸ் ஆகிட்டாருன்றது என்னால் நம்பவே முடியல. சரி, ஓகே. நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து தவறாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். பண்ண படங்களில் ரொம்ப அதிகமான வேலை எடுத்த படங்கள் வந்து இந்த சாரோட படம் தான். ரொம்ப நல்லா வந்திருக்கு. 5.1 மிக்ஸ் முடித்த உடனே நண்பர் திரு தயாரிப்பாளர் கார்த்திக் சார் அவர்கள் என்னை கட்டி பிடிச்சி ரொம்ப கண் கலங்கிட்டார். சார், என்னோடய உழைப்பு வந்து வீணாகலை, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, இந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கிட்டார். விஜயகுமார் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நல்லா வந்திருக்க படம். தயவுசெய்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன், தேட்டரில் வந்து பாருங்கள். எனக்கு கார்த்திக் சார் வந்து அவர் இங்கே எங்களோட இல்லைனாலும் அவர் இங்கே தான் இங்கேயும் வந்து உட்காந்துருக்காரு நினைக்கிறேன், கண்டிப்பாக. அதனால் நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள், எங்களுக்கு மேலான ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு முறை கார்த்திக் சார் அவர்களுக்கும் திரு இயக்குனர் விஜயகுமார் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டேன். நன்றி, வணக்கம். படம் எடுக்கணும், படம் எடுக்கணும், 15 வயசுலேயே இந்த ஆசை. கடைசியில் அவன் வந்து ஒரு வழியில் இந்த படத்தை எடுத்த சுனமல்லி எடுத்து முடிச்சிட்டான். அவனுக்கு ஒரு துணையாக டைரக்டர் கூட இருந்தார், ரொம்ப ஹெல்ப் பண்ணார், எல்லாம் சொன்னார். படம்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன சொல்கிறது, அவனுக்கு இந்த படத்தை பார்க்க முடியாமல் போச்சு. அவன் இறந்துட்டான், ஏற்பட்டது இந்த ஆக்சிடென்ட். மேற்கொண்டு எனக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்து டைரக்டர் தான். ஒரு வழியாக முடிச்சிட்டேன், இது எப்படியாவது நல்ல வழியாக ரிலீஸ் ஆகணும் தான் ஏன் ஆச்சு. மற்றபடி